எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து நம்ம ஹோண்டா ஆர்னட், ஹோண்டா ஆர்னட்டுக்கு நம்ம சாகாப் சார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு தகவல். நிறைய பேர் நீங்கள் கம்பி போட்டு நீக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நீக்கிறீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வராது. ஸோ தெளிவாக புரியணும்னா இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சுருக்கேன் நான், அதாவது ஒரு புள்ளி, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ நான் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. நம்ம எதில் வைக்க போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், ரெண்டு புள்ளி வந்து அங்கே பள்ளமாக இருக்கும். இப்போ அந்த பள்ளத்தை வந்து இந்த ரெண்டு புள்ளி வந்து இங்கே வரும். இப்போ இங்கே வந்ததுன்னா சாகாசம் தூக்கின மாதிரி இருக்கும், அப்போது ஆக்ஷன் வந்து நமக்கு ஹார்டாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னா இதுதான் ஸ்டாண்டர்டு. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு, இது ஸ்டாண்டர்டாக டீக்கிறத வச்சுட்டாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு பேக் பெயின் பயங்கரம். ஸோ அதேமாதிரி சாகாப்சர் புஷ்ஷு வேறு போயிடுச்சு, இல்லை இந்த புஷ்ஷு. ஸோ இந்த புஷ்ஷும் மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்றத ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ஹோண்டா ஆர்னட்டு எப்படி நம்ம இதை சாகாப்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல். இப்போது இது ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த சைடு திருப்பினாலும் அது மேலே உங்களுக்கு இதேமாதிரி அந்த சைடும் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி ரெண்டு ஓல்ட், அதாவது அந்த டேப்பரான ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அது டேப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நேரத்தில் லாக் பண்ணிட்டு அழகாக ஜம்முனு இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைட்டு, அதாவது சாகாப்சர் ஹைட் ஆகிறதுக்கு கரெக்டாக நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு புள்ளி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த ஒரு புள்ளி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். இது அப்படியே வந்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். இப்போது இங்கே மேலே ஏறி இருக்கும். இப்போது நம்ம சாகாப்சரை வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும், உட்காந்து ஆக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ ஹோண்டா ஆர்னட் சாகாப்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நம்ம லேத்தில் பிடிச்சி அழகாக பண்ணோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வண்டிகளுக்கும் இதுதான் பண்ணுறது. ஸோ நம்ம லேத்தில் ஏன் இந்த மாதிரி பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இந்த ஜா வந்து சுத்தாது. இந்த ஜா வந்து இது இப்படி எழுதிங்களா, இப்போ நான் இங்கே லாக் பண்ணுவேன். இப்போ லாக் பண்ணுறேன்னா இப்படி இப்படி அப்படியும் சுத்தாது. அப்போது இந்த மாதிரி லாக் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் தான் அந்த லாக் பண்ணுறது, நான் லாக் பண்ணிவிட்டு இங்கே அழகாக பிடிச்சி சாகாப்சரை வந்து நம்ம அழகாக இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய கருத்து. அப்போ இது சுத்தாது, இது பார்த்தீங்கன்னா சுத்தாது, இது வந்து நமக்கு சுத்தாது. ஒரு ஈஸி மெத்தட், ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த லேத்தில். அதுதான் நான் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பேக் பெயின் கண்டிப்பாக வராது. இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவருக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்கேன் நம்ம நேரத்தில். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம், நன்றி. ஹோண்டா ஆர்னட்.